எங்க போறோம் நானு திருச்சி ஓகே ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து திருச்சி போகிறேன் ஸோ எதுக்குன்னா ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன் ஸோ அதனால தான் ஷேவெல்லாம் பண்ணிக்கிட்டு போகிறேன் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் அதனால தான் ஒரு லாக் இது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து ப்ரொஃபஸராக ட்ரை பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அவங்களாம் யூஸ் ஆகும் தான் போடுறேன் இந்த வ்ளாகு ஸோ கிடைக்குதோ கிடைக்கலையோ நம்ம வந்து முயற்சி செய்யணும்ல என் ஊருக்காரன் தான் பேர் ஹாய் ஐ எம் பழனிசாமி அண்ட் மை அதர் நேம் இஸ் சிவசங்கர் ஐ எம் கம்மிங் ஃப்ரம் செங்கதிர் மலை ஐ எம் பாஸ்ட் அவே இன் 2017 இன் விஆர்டிஹெச் காலேஜ் சாரி பாஸ்ட் அவே எஸ் இன் 2017 ஓகே கோ அஹெட் My father name is Sennimalai. My mother is wife, wife, housewife. My big sister Bhavani is married to... Ulla interview na je. Interview liya pesi chuka. Yaar aur ponoda aratel la adichi chuka. Potapula edhaadu interview eduthi chuka. Interview la da. Bhagavali kattapanu pesi chuka angala. English la pesi na yana kena teriyad na adichi ngala. Bhagu meets Anushka and... ஸ்டேஷன் வந்து வந்துட்டோம் ஸ்டேஷன் வந்துட்டு வண்டியை விட்டு அப்படியே போகிறோம் 4th பிளாட்ஃபார்மா அங்கேருந்து கேட்குது சூப்பர் ஸோ மாஸ்க் போட்டாச்சு ஸோ லிஃப்டில் போ எக்மோரில் தான் ஏற போகிறேன் பின்னால் இந்த தினத்தந்தி பின்னால் இருக்குல்ல அதுதான் 4th பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்மு 4th பிளாட்ஃபார்ம் ஸோ வந்தாச்சு நம்மளோட ட்ரெயின் ஸோ எஸ் 6 என்னன்னு தெரில பார்த்துட்டு இதுதான் நம்மளோட ட்ரெயின் இப்போ நம்ம கம்பார்ட்மெண்ட்டை தேடணும் கரெக்டான டைம் வந்துட்டேன் பயங்கரமா போடுது S6 ஸோ இன்னும் பின்னால் போகணும்னு நினைக்கிறேன் ரொம்ப ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு கிளம்ப போகுது ரொம்ப சீட்டில் உட்காந்துச்சு ஸோ நைட்டில் எதுவுமே காட்ட முடியாது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் கிளம்பிச்சு ட்ரெயின் தெரியுதா பாய் பாய் சென்னை மீண்டும் சந்திப்போம் சீக்கிரமாகவே ரீச் ஆயாச்சு திருச்சிராப்பள்ளி சூப்பராக இருக்குல்ல திருச்சியில் இறங்கி பஸ்ஸில் போயிட்டே இருக்கேன் காலையிலே ஸோ இங்கேருந்து சத்திரம் போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸு மாறணும் ஸோ கம்மியான ப்ரைஸ் தான் 7 ரூபா நினைக்கிறேன் ப்ரைவேட் பஸ் இது காலையிலே சம பாட்டு பக்தி மயமாக இருக்காங்க காலையிலேயே ப்ரைவேட் பஸ் தான் இங்கேருந்து நான் டோல்கேட் வரைக்கும் போனோம் நான் ஸ்டே பண்ணுற பிளேஸ்க்கு ஸோ காலையிலே சம பாட்டு அதனால தான் இதை எடுத்தேன் நேஷ்னல் காலேஜோட என்ட்ரன்ஸ் ஒரு தேசிய கொடி இருக்குப்பா நல்லாயிருக்கு அழகாக பறக்க விட்டுருக்காங்க இது நல்லாயிருக்கு காலேஜ் கேம்பஸ்லாம் இதுதான் இன்டர்வியூ நடக்கிற இடம் இதுதான் போய் பார்க்கணும் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரியல ஷார்ட் லிஸ்ட் சொல்லியிருக்காங்க 20-10 பேர் நினைக்கிறேன் பார்ப்போம் வாங்க நான் நினச்சேன் ஒரு 10 பேர் 20 பேர் பார்த்தேன்னா 74 பேர் இருக்காங்க யோப்பா கணேசன் டாக்டர் கணேசன் வந்து சயின்டிஸ்டாக இருக்காரு செயின்ட் சேவியர்ஸ் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறாரு ஆமாம்
காலேஜ் உள்ளார வந்திருக்கோம். நான் எப்போ வந்திருக்கேன்? உள்ளார வந்து ஏய் உள்ளார வந்து அப்படியே சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கோம். நல்லாயிருக்கு காலேஜ். அப்புறமா காட்டுறேன், இன்டர்வியூ முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக காட்டுறேன். ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தானா, எக்ஸாம் எழுதிருக்கிற எல்லோரும் கூப்பிட்டுக்கிறாங்க. ஐயோ எத்தனை பேர் வந்திருக்காங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க கிடைக்குன்னு. எதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்க தெரில. பார்ப்போம் என்ன தான் கேட்பாங்கன்னு. இப்போ வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஒரு இடத்துக்கு போனேன் சாப்பிட்றதுக்கு, லஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ போன இடத்துல சாப்பிட்டேன், நல்லாவே இல்லை. ஃபஸ்ட்டு சாப்பாடு, ஃபஸ்ட்டு சாப்பாட்டில் வியாபாரம் பண்ணுறாங்க. ஐயோ ஐயோ. யாரை பார்த்தீங்கன்னா என்னோடய சீனியர் தமிழரசன். இப்போ தான் வந்து வயோ முடிச்சிருக்காரு, டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு, நம்மளோட இன்டர்வியூ வந்திருக்காரு, நம்ம காம்படிட்டர் இவர். ஸோ இவர் அட்டன் பண்ணிட்டாரு, நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி சொல்லுங்கள், சொல்லுங்கண்ணா எப்படி இருந்தது இன்டர்வியூ? இன்டர்வியூவா? ஈஸியாக தான் இருந்தது, பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு க்வெஸ்சன்ஸ் இல்லை. ஓகே, ஆல் பேசிக் க்வெஸ்சன்ஸ் தான், ஜென்ரல் இன்ட்ரடக்ஷனு, அதுக்கப்புறம் பிஹெச்டியில் என்ன ஒர்க் பண்ணீங்க, அப்புறம் எம்எஸ்சியோட டிசர்டேஷனோட ஒர்க்கு, ரெண்டு மூணு ஜென்ரல் க்வெஸ்சன்ஸ், அவ்வளோதான். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இன்டர்வியூ. ஓகே, இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஆமாம், நம்ம வந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 80-90 பேர் வந்திருக்காங்க. ஒரு மூணு வேகன்சி தான் இருக்குது, ஹெவி காம்படிஷன்ஸ். எக்ஸாக்ட்லி, ஸோ ஃபார் தி பெஸ்ட். யா, ஸோ அது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இவரும் சொல்லிட்டாரு, நோட் பண்ணிக்கோ. இத்துடன் வந்து இன்டர்வியூ வந்து முடிஞ்சிச்சு. வணக்கம். என்ன கேட்டாங்கன்னா செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனே ஓகே ஆர் நாட்டு, அப்புறம் ரிசர்ச் டாப்பிக்கு என்னென்ன உங்களோடது, அப்புறம் வந்து உங்களோட ரிசர்ச் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஆல் த பெஸ்ட்ன்னு சொல்லி அமிச்சிட்டாங்க, அவ்வளோதான். இட்ஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் லைட்டாக பதட்டமாக தான் இருந்தது, பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ஷார்ட் லிஸ்ட்டுன்னு ஒரு 7 பேரை கூப்பிட்டாங்கப்பா, என்னதுன்னே தெரிலப்பா. அது சென்ட் ஜோசப் காலேஜில் இருக்கேன், சும்மா அப்படியே வந்து பார்த்துட்டு போகலான்னு. நம்ம தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸர் இங்கே இருக்கார், ஸோ அதனால் பார்த்துட்டு சர்ச் பார்த்துட்டு போகலான்னு. இந்த சர்ச் பாருங்கள், செம்மையாக இருக்கும். 100 வருடங்கள் கழித்து சர்ச்சு சூப்பராக இருக்கும். இது எங்கன்னா பிரிட்ஜ் மேலே காவேரி ஆறு போகிற இடம். ஸோ எல்லாருக்கும் தெரியும் இந்த இது. ஸோ அந்த பிரிட்ஜ் மேலே தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் வீட்டுக்கு. ஸோ செம்மையாக இருக்குது, எல்லோரும் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, செம்மையாக இருக்குது. இது எங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் பெரியது பாருங்கள், கோபுரம். இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், கொள்ளிடும் பிரிட்ஜு பக்கத்தில் இருக்கிறது. ஸோ இந்த பிரிட்ஜு பக்கத்தில் கொள்ளிடும் பிரிட்ஜு இருந்துருக்கு இருக்குது, பட் அது டேமேஜாக இருக்குது. இந்த பிரிட்ஜு கட்டியிருக்காங்க புதுசாக, ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ தண்ணீர் வரத்து இப்போ இல்லை ரெண்டு பக்கமே. ஸோ தண்ணீர் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து தண்ணியே இல்லை, பார்த்தா தெரியும் பாருங்கள், சுத்தமாக தண்ணி வர்ற வரத்து கம்மியாகிடுச்சதால எல்லாம் மண்ணெல்லாம் தெரியுது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது பிரிட்ஜு பார்க்குறதுக்கு, அருமையாக இருக்குது, செமையாக இருக்குது. எல்லோரும் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, பட் தண்ணி இருந்தால் ரொம்ப அருமையாக இருந்திருக்கும், நம்மளும் பார்த்துருக்கலாம். ஸோ நீங்களும் திருச்சி போனால் இந்த மேம்பாலத்தை பாருங்கள், அருமையாக கட்டியிருக்காங்க. டைம் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஏசியில் போகிறேன், என்ன ஸ்கீமே இல்லையே தெரில, புதுசாக இருக்குது. ஸ்லீப்பர் தான் புக் பண்ணேன், ஏசி புக் ஆகிடுச்சு. ஸோ ஏசியில் தான் நான் போக போகிறேன். ஃபஸ்ட் டைம் என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து ஏசி கோச்சில் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். தேர்ட் ஏசி தான், பட் வந்து சின்ன வயசுலேருந்து நான் போன இருந்தேன். ஸோ கண்டிப்பாக இப்போ ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஏசியில் போக போகிறேன்.
வண்டி கிளம்பிடுச்சு. ஸோ பகலில் இருந்தேன்னா சூப்பராக இருந்திருக்கும், அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு விலாக் பண்ணிகிட்டே போயிருக்கலாம். நைட் டைமில் ஒன்றுமே காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். செமையாக இருக்கு. கிளம்பிட்டேன் திருச்சியிலிருந்து. ஸோ ஆக்சுவலி நான் வந்து ஸ்ட்ரீட் பர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு ஸ்கீம் எனக்கு ஏசி கோச் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணுறேன் நல்லா இருக்கும். ஏசி பற்றி ஏசி பற்றி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். ட்ராவல் பண்ணுறேன் நல்லாயிருக்கு. கீழே சீட்டு தான் காலையில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கலாம். இடத்துல ஒன்றும் தெரில. ஸோ சூப்பராக இருந்துச்சு. கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் திருச்சி இன்டீரியர் வாட்டர். ஆக்சுவலி ஷார்ட் லிஸ்ட் என்னதான் சொல்லி ஷார்ட் லிஸ்ட்னா கூப்பிட்டாங்க. எக்ஸாம் எழுதி நம்ம பாஸ் ஆகிட்டோம். ஸோ அதனால் நம்ம வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்துருக்கோம். அதை வந்து கூப்பிடலான்னு பார்த்தேன். பார்க்கும்போது அந்த எக்ஸாம் எழுதி எல்லோருமே வந்து கூப்பிட்ருக்காங்க. 64 பேர் நம்ம வந்து அதுவும் 67 கோர்ஸுங்க. ஸோ 4:00 ஆகிடுச்சு. அதில் கொஸ்டின் கேட்டாங்க. என்ன ஒன்றுமே கேட்கல செல்ஃப் இன்ட்ரடக்ஷனு. என்ன ஒர்க் பண்ணுறீங்க உங்கள் டிசை டாப்பிக்கு அதெல்லாம் கேட்டாங்க. சொன்னேன் ஆல் திங்ஸ் சொல்ல அடிச்சிட்டா ஷார்ட் லிஸ்ட் சொல்லி தான் போனேன். பட் இட் வாஸ் எ குட் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருந்துச்சு. ஃபியரெல்லாம் போயிடும். ஃபியூச்சர் யூஸ் ஆகும். நம்ம செலக்ட் ஆகுமோ இல்லையோ அப்பா பாட விஷயம். பட் இட் வாஸ் எ குட் எக்ஸ்பீரியன்ஸ். எங்கேயுமே போல செஞ்சோஸ் காலேஜ் போனேன். ஸ்ரீரங்கம் கோயில் அது வந்து கொஞ்சம் ரொம்ப தூரம். அப்புறம் வந்து அந்த பாலம் ரொம்ப சென்னையில் இருக்கிற மாதிரி பாலம் ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சாக இருந்தது ஒன்று. அது அப்புறம் வந்து மலைக்கோட்டை பழம் போல் எடுக்கல. நிறைய பேர் மீட் பண்ணேன். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எதுக்கு வந்து எங்கள் லாக் விட்டோன்னா கொஞ்சம் பேருக்கு நல்லாயிருக்கும் தெரியும். ஸோ நிறைய பேருக்கு தெரியாது வந்து இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குன்னு. அதனால தான் ஆக்சுவலி இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. செகண்ட் இன்டர்வியூவில் இந்த மாதிரி ஒரு பேனல் உட்காந்து கேள்வி கேட்கணும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதனால் ஸோ அவ்வளோ நினைக்கிறேன். இதோட வாக்கு யூஸ் ஆகும் நினைக்கிறேன். யூஸ் ஆகலாம் தட்டி விடுங்க. ஷேர் பண்ணிட்டேன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணால் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். இதனால் அவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க. நிறைய ஜாப் கிடைக்கும். நிறைய பேர் வந்து பீப்புள்ஸ் தெரியும். அதுக்கு தான் எல்லாருக்கும் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். ஷேரிங் ஆஃப் நாலேஜ் இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஸோ குட் ஃபார் ஆல்